அஸ்லாம் வலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ரெசிபி, மண் சட்டியில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு விறகடுப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விறகடுப்பில், அதுலேயும் மண் சட்டியில் விறகடுப்பில் நம்ம சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம முன்னாடி பாரம்பரிய முறைப்படி இப்படி தான் எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. ஸோ சுவையும் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி மண் பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். எப்போவுமே கேஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம சமைக்கிறோம். சில டைம் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நமக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப என்ஜாய் பண்ணி சமைக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி, தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வதங்கி இது மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா இந்த மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு கூட நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் 1 ஹவர் ஆகுது நமக்கு மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் முதல்லையே மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி சேர்த்து குழம்பு வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி எல்லாமே சேர்த்தரைச்ச மசாலா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து இந்த பவுடர், இதுதான் கறி மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மட்டன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் கூட முந்திரி பருப்பு, கசக்கசா, 1/2 மூடி தேங்காய்,
எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்க விடலாம். மட்டனும் இன்னும் கொஞ்சம் வெந்துடும், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போது அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேர்த்துக்கும் போது நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் பாருங்கள், நிறைய தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து காய்ச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா புதினா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் தீயை கொஞ்சமாக தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லேசாக எரியுதுன்னு. நல்லா ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா நல்ல குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வராது. நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நெருப்பு குறைவாக தான் வச்சுருந்தேன், அதனால் இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மண் சட்டியில் வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.